வெல்கம் டு விடி கேடி சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் உள்ளன் த்ரெட்டை வச்சு ஃப்ளவர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ஃப்ளவர் மேக்கர் வந்து பார்த்தீங்கன்னா அமேசான்லலாம் கிடைக்குது. அது இல்லாமல் நீங்கள் வளையல் ஷாப்பில் இருக்கு இல்லைங்களா, பேங்கிள் ஸ்டோரு, ஃபேன்சி ஸ்டோரு, இங்கெல்லாம் போய் கேட்டிங்கனாலும் கிடைக்கும். இதில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த உள்ளன் த்ரெட் எடுத்துக்கோங்க. ஒரு கார்னரை வந்து இந்த மாதிரி டைட்டாக நாட் போட்டுக்கோங்க. நாட் போட்டுட்டு இதில் வந்து சுத்த போகிறோம். இப்போ வந்து ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் வச்சுக்கோங்க. அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து ஆப்போசிட் சைடு, ஓகேங்களா, ஆப்போசிட் சைடில் அதுக்கு நேராக இருக்கிறதுல சுத்தணும். அகெயின் ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறதுல நீங்கள் சுத்தணும். இது பார்த்திங்கன்னா சின்ன ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கும். சேம் ஆப்போசிட் சைடில் ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறதுல சுத்தணும். ஸோ இதே மாதிரி நீங்கள் சுற்றணும், ஃபாலோ பண்ணுங்கள். சேம் மெத்தட் தான். ஸோ இப்போ ஸ்டார்டிங் பாயிண்ட் ரெண்டாவதுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுலேருந்து அதுக்கு பக்கத்தில் இருக்க மூணாவதில் சுற்றணும். அகெயின் ஆப்போசிட் சைடில் சுற்றணும். ஸோ இதே மெத்தட் தான், நீங்கள் சுற்றிட்டு வாங்க. ஃப்ளவர் உங்களுக்கு எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் நூல் சுற்றணும். நூல் நிறைய சுற்றினீங்கன்னா தான் ஃப்ளவர் அடர்த்தியாக நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இது உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ நீங்கள் அந்த கலர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃப்ளவர் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டபுள் கலர் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் ரெண்டு கலர் நூல் எடுத்துக்கோங்க. ஒரு கலரில் பாதி சுற்றிட்டு அதில் எட்ஜில் வந்து அகெயின் வந்து இன்னொரு கலரை ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் நீங்கள் அப்படியே கண்டினியூவாக சுற்றினீங்கன்னா ரெண்டு கலரில் வரும். ஸோ இதை சுற்றும்போது நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு சுற்றுங்க. லூஸ் விட்டிங்கன்னா ஃப்ளவர் வந்து நழுவிடும். ஸோ அதனால் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு சுற்றுங்க, அடர்த்தியாக நல்லா சுற்றுங்க. இப்போ அந்த சுற்றி முடிச்சுட்டு உங்களுக்கு எவ்வளோ அடர்த்தி வேணுமோ அதுக்கப்புறம் அந்த இன்னொரு கார்னரை நாட் போட்டுட்டு இப்போ சென்டரில் வந்து ஃப்ளவரை டைட் பண்ணுறதுக்கு நான் இன்னொரு கலர் நூல் போடுறேன். ஆப்போசிட்க்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் டார்க் பிங்க் கலர் எடுத்துருக்கேன். பிங்க் கலர் எடுத்துகிட்டு அந்த ஒரு ரெண்டாக முடிச்சுட்டு ஒரு கார்னரை வந்து இந்த மாதிரி டைட்டாக நாட் போட்டுக்கோங்க. இன்னொரு கார்னரில் ஹேர் பின்ல வந்து மாட்டிக்கோங்க. மாட்டிக்கிட்டு சென்டர் ஹோல் இருக்கு இல்லைங்களா, அடிப்பக்கத்தில் வந்து அந்த சென்டர் ஹோலில் கொடுத்து மேலே எடுத்துக்கிட்டு இப்போ ஒவ்வொரு சைடும் சுற்றி இருக்கும் இல்லைங்களா, அந்த ஒவ்வொரு கார்னர்லேயும் ஒரு ஹோல் இருக்குது இல்லைங்களா, அந்த ஒவ்வொரு ஹோல்லையும் வந்து இதை எடுக்க போகிறோம். இப்போ மேலே எடுத்துகிட்டு இப்போ ஒரு ஹோலில் வழியாக விட்டு கீழே எடுத்துக்கோங்க. நல்லா டைட்டாக இழுத்துக்கோங்க, லூஸ் விடாதீங்க. அகெயின் சென்டர் ஹோல்லேருந்து மேலே எடுத்து அடுத்த ஹோலில், அதே பக்கத்தில் இருக்க ஹோலில் அதே மாதிரி கண்டினியூவாக சுற்றுங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா ஹோல்லையும் விட்டு எடுத்துகிட்டு நல்லா டைட்டாக இழுத்து பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிக்கிட்டு இப்போ ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து நாட் போட்டு வச்சுருக்கீங்களா, அந்த நாட்டை ரிமூவ் பண்ணுங்கள். ரிமூவ் பண்ணிவிட்டு இது ரெண்டுத்தையும் வந்து அடியில் நாட் போடுங்க. நல்லா டைட்டாக இழுத்து போடுங்க. இந்த மாதிரி டைட்டாக நாட் போட்டுட்டு இப்போ ஃபஸ்ட்டு பூ சுற்றுறதுக்கு முன்னாடி ஒரு நாட் போட்டிருப்பீங்க இல்லையா, ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டு, அந்த நூலை வந்து ரிமூவ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ரிமூவ் பண்ணி அதை ஹேர் பின்ல வச்சு அடி பக்கத்துக்கு எடுத்துக்கோங்க. ஸோ இன்னொரு நூலையும் எடுத்துகிட்டு அடியிலேருந்து பூவை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். பாருங்கள் கொஞ்சம் டைட்டாக இருக்கும், ப்ரெஸ் பண்ணுங்கள், வெளியே வந்துடும். பாருங்கள் ஃப்ளவர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ரெண்டு கார்னரையும் வந்து நல்லா நாட் போட்டுக்கோங்க டைட்டாக. இது மாதிரி நீங்கள் நிறைய ஃப்ளவர் பண்ணிவிட்டு நீங்கள் படத்துக்கு மாலை மாதிரியும் செஞ்சு போடலாம். இங்கே பாருங்கள் பூ ரெடி ஆகிடுச்சு, ரொம்ப அழகாக வந்திருக்கு. உங்களுக்கு என்ன கலரில் வேணுமோ அந்த கலரில் நீங்கள் பண்ணிக்கலாம். இதை ஹேர் பேண்டில் அட்டாச் பண்ணி குழந்தைங்களுக்கு ஜடையிலையும் நீங்கள் போட்டுக்கலாம். இது பாருங்கள் எப்படி பண்ணுறது அப்படின்னு. இந்த ஃப்ளவர் மேக்கர் இல்லைனா இதை பூ எப்படி பண்ணுறதுன்றது கண்டினியூவாக நான் கொடுத்துருக்கேன், நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இந்த ஃப்ளவர் மேக்கர் வாங்க முடியல அப்படின்னா வீட்டில் இருக்க பொருளை வச்சு நீங்கள் இந்த ஃப்ளவர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள் உங்கள் ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக பண்ணி கூட நீங்கள் கையில் கூட நீங்கள் ப்ரேஸ்லெட் மாதிரி கூட போட்டுக்கலாம். பாருங்கள் தலையில் போட்டால் ரொம்ப அழகாகவே இருக்குது. இப்போ இதே மெத்தடில் பெரிய ஃப்ளவர் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். இந்த ஃப்ளவர் மேக்கரில் அவுட் சைடு ரவுண்ட் இருக்கீங்களா, அதில் ஃபஸ்ட்டு சுற்றிடுங்க. சேம் மெத்தட் தான், சின்ன ஃப்ளவர் எப்படி பண்ணீங்களோ அதே மாதிரி தான். அவுட் சைடில் கொஞ்சம் சுற்றிட்டு அதே கண்டினியூவாக அந்த நூலையே நீங்கள் வேறு கலர் சென்டரில் வேணும்னா வேறு ஒரு கலரை வந்து நாட் போட்டுட்டு அப்படியே சென்டரில் சுற்றுங்க. ஸோ அவுட் சைடு பெரிய ஃப்ளவர் சுற்றிட்டு சின்ன ஃப்ளவரில் சுற்றி சேம் மெத்தட் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரெடி ஆகிடும். இப்போ இந்த ஃப்ளவர் மேக்கர் இல்லைன்னா எப்படி பண்ணுறதுன்னு பாருங்கள். உங்கள் வீட்டில் செல்லோ டேப் இருக்கு இல்லைங்களா, அதை எடுத்துக்கோங்க. அதை அந்த அட்டை இருக்கு இல்லைங்களா, அதை எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி ஹேர் பின் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஹோல் போட்டு அந்த ஹேர் பின்னை வந்து அதில் லாக் பண்ணுங்க. ஸோ ஒரு 7-8 ஹேர் பின் மாதிரி லாக் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் பக்கத்தில் வர மாதிரி. இந்த மாதிரி லாக் பண்ணிவிட்டு இந்த ஹேர் பின் வந்து நகராமல் இருக்கிறதுக்காக செல்லோ டேப் போட்டு நல்லா டைட் பண்ணிக்கோங்க. பாருங்கள் எப்படி ஹேர் பின் கொடுத்துருக்காங்க, ஒரே லெவலில் நீங்கள் கொடுத்தணும் இடைவெளி. இப்போ சேமாக அதில் எப்படி பண்ணமோ அதே மாதிரி தான் அடிப்பக்கத்தில் அந்த ஹேர் பின்ல வந்து நாட் போட்டுக்கோங்க. ஸ்டார்டிங் பாயிண்ட்டை இப்போ திருப்பிட்டு சேமாக அதில் எப்படி சுற்றணுமோ அதே மாதிரி தான் ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து ஆப்போசிட்டு, அதுக்கு ஆப்போசிட்டில் ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு பக்கத்தில் சேமாக சின்ன ட்ரையாங்கிள் மாதிரி தான் வரும். ஒரு சின்ன ஸ்டார் எப்படி போடுறீங்களோ அதே மாதிரி தான் இருக்கும். சேமாக நீங்கள் சுற்றுங்க, ஹேர் பின் மட்டும் நகராமல் பார்த்துக்கோங்க. பாருங்கள் எப்படி வந்தது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ளவர் மேக்கரில் எப்படி பண்ணீங்களோ சேம் மெத்தட் தான். உங்களுக்கு எவ்வளோ ஆர்டர் வேணுமோ பண்ணிக்கோங்க. அந்த எட்ஜு முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி அடி பக்கம் திருப்பி நாட் டைட்டாக போட்டுக்கோங்க, நழுவாமல் இருக்கிறதுக்கு.
இது சென்டர்ல வந்து நான் இப்ப green color கொடுக்க போறேன் உங்களுக்கு கொஞ்சம் தெளிவா தெரியும்ன்றதுக்காக green color thread எடுத்து ரெண்டா மடிச்சுக்கோங்க மடிச்சு இந்த மாதிரி அடியில knot போட்டுக்கோங்க இன்னொரு கார்னர்ல ஹேர் பின்ல வந்து நீங்க லாக் பண்ணிக்கோங்க லாக் பண்ணிட்டு சென்டர் பாயிண்ட்ல இருந்து குத்தி மேல் பக்கமா எடுங்க அடியில பக்கமா வந்து குத்துங்க ஃபர்ஸ்ட் சென்டர்ல குத்துங்க மறு குத்திட்டு மேல எடுங்க நீங்க இந்த சுத்தும் போது நல்லா டைட்டா இழுத்து சுத்தணும் லூஸ் விடாம சுத்தணும் அப்பதான் flower வந்து கரெக்ட்டா வரும் சோ அதே மாதிரி ஓவர் ஹேர் பின் பக்கத்துல ஹோல் இருக்குல்லங்களா அந்த பக்கத்துல இருந்து குத்தி கீழே எடுத்து மறுபடியும் சென்டர் பக்கமா குத்தி மேல எடுங்க சோ இது மாதிரி எல்லா ஹோல்லையும் குத்தி எடுத்துக்கோங்க எடுத்துட்டு சேம் அடியில எப்படி நீங்க knot போட்டீங்களோ ஸ்டார்டிங் பாயிண்ட் knot போட்டுக்கிங்களே அந்த thread green color அத ரிமூவ் பண்ணுங்க அத ரிமூவ் பண்ணிட்டு அடி பக்கத்துல இருந்து knot போட்டுக்கோங்க அதே மாதிரி ஆல்ரெடி நீங்க ஸ்டார்டிங் எட்ஜ் வந்து knot போட்டு வச்சிருக்கீங்க ஹேர் பின்ல அதையும் வந்து ரிமூவ் பண்ணிக்கோங்க ரிமூவ் பண்ணிட்டு flower கீழே இருந்து பிரஸ் பண்ணினா flower வந்து மேல வந்துடும் அகைன் அந்த ரெண்டு எட்ஜ் வந்து knot போட்டுக்கோங்க டைட்டா பாருங்க ரெடி ஆயிடுச்சு flower இது வந்து சின்ன செல்லோ டேப் அட்டை எடுத்துக்கிறதா சி ஃப்ளவர் வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்குது நீங்கள் பெருசாக இருந்தோம்னா அந்த சைஸுக்கு வந்து உங்களுக்கு வரும் இது ரொம்ப சுலபமாகவே நீங்கள் பண்ணிக்கலாம் உங்களுக்கு என்னென்ன கலரில் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி செஞ்சு நீங்கள் மாலை மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு இது நான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கலரில் வந்து பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் இதை வேறு ஒரு மெத்தட்லையும் யூஸ் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம் இந்த ஹேர் பேண்ட் இருக்கு இல்லைங்களா குழந்தைங்களுக்கு தலையில் போடுவோம் இல்லைங்களா அதில் இந்த மாதிரி உங்களுக்கு பிங்க் கலர் த்ரெட் சுற்றிக்கிறேன் உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அந்த கலர் உள்ள சுற்றிக்கோங்க பாருங்க ரெடி ஆகிடுச்சு இதில் நீங்கள் செஞ்சு வச்சுருக்க ஃப்ளவரை வந்து அட்டாச் பண்ணிக்கலாம் இது ரொம்ப அழகாகவே இருக்கும் குழந்தைங்க ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பண்ணி போட்டுக்கலாம் ரொம்ப ஈஸியாகவும் செய்யலாம் கம்மியான காஸ்ட்லி பண்ணிக்கலாம் ஸோ இந்த வீடியோ வந்து பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்